ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சி ஸ்டோரி நம்ம சேனல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வருஷத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களை காவு வாங்கும் எலும்புகால் செய்யப்பட்ட ஒரு சாலை என்ன சொல்கிறீங்க மனிதர்களின் எலும்புகால் செய்யப்பட்ட சாலையாகும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ரஷ்யாவில் உள்ள கொல்கியுமா சாலை அதிகம் மனிதர்களின் எலும்புகளை கலந்து இருப்பதாகவும் அப்பகுதியில் செல்லக்கூடிய வானங்கள் அடிக்கடி மறுமான முறையில் விபத்தில் சிக்கி பலர் உயிரிழப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த சாலையை பற்றி முழுமையாக பார்க்கலாம் வாங்க இந்த சாலை எங்கே இருக்காப்பு பார்த்தீங்கன்னா உலகில் பலவிதமான சாலை இருக்கலாம் அதில் சிறப்பு வாய்ந்த சாலைகள் பல இருக்குது அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நீளமான சாலை நீளம் குறைவான சாலை அகலமான சாலை குறுகலான சாலை வளைவுகள் நிறந்த சாலை ஏன்னா ஒவ்வொரு சாலையும் ஒவ்வொரு விதமா சிறப்பு பெற்றிருக்கலாம் ஆனால் நீங்கள் மனித எலும்பலான சாலையை பார்த்துருக்கீங்களா எப்படி சாலை உண்மையிலேயே இருக்கிறதா அதை பற்றி தெரிந்து கொண்டால் நீங்கள் நிச்சயம் ஆச்சரியப்படுறீர்கள் இதை எலும்பு சாலையினே கூப்பிட்றாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாலை எலும்புகள் மட்டுமே உருவாக சொல்றாங்க இந்த சாலை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை குழியுமா என பெயர் கொண்ட இந்த சாலை சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நீளம் கொண்டு சொல்றாங்க இந்த சாலை முழுவதும் மனித எலும்புகள் நேர்ந்திருக்குன்னு சொல்றாங்க அதனால இந்த சாலையை பார்த்தீங்கன்னா எலும்பு சாலை ஏன்னா பாத்தீங்கன்னா மக்கள்லாம் அழைக்கிறாங்க இந்த சாலை இருக்கும் பகுதி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே குளிரான பகுதின்னு சொல்றாங்க அதுவும் குளிர்காலத்தில் பாத்தீங்கன்னா அதிகமா பனி பெரியக்கூடிய பகுதின்னு சொல்றாங்க அதனால இந்த சாலை முழுவதும் பாத்தீங்கன்னா பனியாலேயே மூடி இருக்குமா அதனால பல நேரங்கள பார்த்தீங்கன்னா பகுதியை செல்லும் வாகனங்கள் செல்ல முடியாமல் நடுவில் பழுதாகக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை சொல்கிறாங்க இதனால் இதனால சாலை அமைக்கும் போது மண்ணுடன் மனித எலும்புகளையும் சேர்த்து அரைத்து சாலைகள் அந்த ஊர் சொல்கிறாங்க இந்த ரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்த சாலை போடப்பட்டிருக்கு இந்த சாலையை வடிவமைத்த இன்ஜினியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டத்தில் வாழ்ந்த மக்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறைவாசிகள் சேர்ந்து இந்த ரோட போட்டிருக்காங்க இந்த சாலை கட்டப்படுறதுக்கு சுமார் பத்து லட்சம் பேர் உயிரிழந்ததாக கூறப்படுது முக்கியமாக கொல்லுமா சிறையில் உள்ள கைதிகள் சாலையை போடுவதற்கு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பயன்படுத்தப்பட்டிருக்காங்க கொல்லிமா சிறைக்கு ஒருவர் கைதியாக சென்று விட்டால் அங்கேருந்து அவர் திரும்ப வரவே முடியாமல் அதுவும் கனவு நினச்ச கூட பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வர முடியாது முழுக்க முழுக்க ஜெயிலில் தான் இருக்கும் அவர் சாகிற வரைக்கும் அந்த ஜெயில விட்டு எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்றாங்க எதற்காக இந்த ஜெயிலும் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில் அவ்வளவு சேஃபா இருக்குன்னு சொல்றாங்க அப்படி நீங்கள் ஒருவேளை இந்த ஜெயில விட வெளியே தப்பிச்சிட்டீங்க அப்படின்னா வெளியில பணிக்காட்டி சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க அந்த பணிக்கட்டில் உங்களுக்கு உயிர் போக வாய்ப்பு இருக்குது அதுவும் மீறி தப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அங்க இருக்க குழுல உறைஞ்சி போவீங்கன்னு சொல்றாங்க அதுவும் இல்ல பாத்தீங்கன்னா நீ கண்டிப்பா பசியிலேயே பாத்தீங்கன்னா இறந்துருவன் சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த ஜெயிலை சுத்தி எதுவுமே இருக்காதாமா சோவியத் யூனியனில் ஜோசப் ஸ்டாலின் சர்வாதிகளாக இருந்த புத்தா இந்த சாலை பசி பாத்தீங்கன்னா போடப்பட்டிருக்கு ஏராளமான மனித உயிர்கள் இந்த சாலைக்காகவே பாத்தீங்கன்னா கொண்டு இருக்காங்க மனித எலும்புகள் நேர்ந்த சாலையாக இந்த சாலையை பார்க்கப்படுகிறது உலகில் வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சாலை இருக்கவே இருக்காதுன்னு சொல்றாங்க இந்த சாலையில பல நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா மர்மமான விஷயங்கள் நடப்பதாகவும் அடிக்கடி விபத்துகள் நடந்து பல உயிரிழப்பதாகவும் இந்த சாலை முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆவைகளால் சூழப்படுறதாகவும் கூதப்படுது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடண்ட் அடிக்கடி நடக்குதுன்னு சொல்றாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி நம்புற மாதிரி இருக்கா நம்புற மாதிரி இருக்கா இல்லையா ஸோ வேறு என்ன மருமங்கள் இருக்குது அப்படி ஒரு எலுமெல்லாம் ரோடு போடப்படாதான் பார்த்தீங்கன்னா ஆவிக்கெல்லாம் அவங்கள கொடுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்